குட் மார்னிங் வெல்கம் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கெடுத்து தெரிஞ்சிருக்கீங்க அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக அளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்ல இருந்து டாக்டர் யோக வித்யா வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் வழிகள் மூட்டு வழிகள் பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த ருமட்டோய்டு ஃபேக்டர் இருக்கோ உங்களுக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூட்டுகளுமே வலி இருக்கும் அதே போல் மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு ஸ்டிஃப்னஸ் ஒரு வலி இருக்குது ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வலியோட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு பல நேர்கள் கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான நிரந்தர தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்கான்னு பேசலாம் மேம் ஓகே இப்போ பொதுவாக ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது வாத நோய்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுது எண்பது வகையான வாத நோய்களில் இந்த முடக்குவாதம் ஒன்று ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது வலி ஏற்படுது அப்படின்னாலோ அல்லது சுத்தமாக அந்த ஜாயிண்டை யூஸ் பண்ண முடியல அவ்வளோ ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்னாலோ அது பொதுவாக நம்ம ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ ஏற்படுவதற்கான காரணம் அதாவது நோய் வரும் வழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸாக பிரிக்கலாம் ஸோ எதனால் அந்த வழி ஏற்படுது எதனால அந்த இடத்துல வீக்கம் ஏற்படுது எதனால் அந்த ஜாயிண்ட் வந்து சுத்தமாக யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ரொமோட்டோரோ ஆர்த்தரைட்டிஸ் இது தவ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மெனோபாசல் ஆத்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆத்தரைட்டிஸ் ப்ளஸ் கவுட் ஆத்திரிட்டிஸ்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வகைப்படுத்தலாம் ஸோ பொதுவாக ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தேமானத்தால் உண்டாகக்கூடிய கூடிய இது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் ஆகும் அதாவது இருக்கிறது எல்லாமே வந்து டிக்ளாஸிஃபிகேஷன் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பசையும் வந்து ரொம்ப ட்ரை ஆகும்போது நரம்புகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல வலு விழுந்துடும் ஸோ அதனால் வரக்கூடிய பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தலட்டிஸ் வந்து ஆஸ்டியோ அர்த்தலட்டிஸ் இந்த ஆஸ்டியோ அத்திரட்டிஸ் வந்து எந்த ஜாயிண்ட்டில் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜாயிண்ட் நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க அதே போல் காலில் வந்து பார்த்திங்கன்னா யார் எந்த முட்டியில் ஜாஸ்தியாக அந்த பாடி வெயிட்டை வந்து தாங்குறாங்களோ ஏன்னா எப்போவுமே பேலன்ஸில் நிற்காம நம்மள அறியாமே நம்ம வந்து ஒரு காலில் வந்து ஜாஸ்தியாக தாங்கி இன்னொரு கால் லூஸாக வச்சு நின்றுட்டுருப்போம் ஸோ அந்த மாதிரி யார் வந்து எந்த ஜாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வரக்கூடிய ஆர்த்லட்டிஸ் வந்து ஆஸ்டியோ ஆர்தலட்டிஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொமட்ரைட்டிஸ் இந்த ஜாயின்ட் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஜாயிண்ட் வந்து எஃபெக்ட் ஆகும் ஈவன் நம்ம ஸ்மால் ஸ்மால் ஜாயின்ட் நம்ம ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் எல்லாம் கூட வலி வேதனை ப்ளஸ் வந்து ஸ்வெல்லிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கால எச்சனை மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா ரொமட்டா அர்த்தரைட்டிஸ் இந்த ரொமட்டோ அர்த்தரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கால்சியம் இன்டேக் ப்ராப்பராக இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தப்பு தப்பாக செயல்படுறதுனால கரெக்டாக வந்து ஜ நல்ல ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை வந்து ஒரு கிருமி அல்லது எதிரி நினச்சி அழிக்கக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் வந்து ரொம்ப அர்த்தரைட்டிஸ் இது பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத வச்சு அதை வந்து நம்ம தீர்மானிக்கலாம் ஒரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாசல் அர்த்தலட்டிஸ்ல உமன்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதுக்கப்புறம் சுரக்காம போகிறதுனால முட்டையோட ஸ்டாக் இல்லாமல் ஈஸ்ட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வந்து ஸ்ட்ரென்த்தண்டாக இல்லாமல் டீ கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பெண்களுக்கு வந்து அதனால தான் மெனோபாஸ்க்கு அப்புறமா வந்து நிறைய பேருக்கு இந்த முட்டி வெளியே வருவதற்கான காரணம் ஸோ அதுவும் வந்து அகைன டைப் ஆஃப் ஆஸ்டோஹ்ரேட்டிஸ்ன்னு சொல்லலாம் மெனோபாஸில் ஆர்த்தரைட்டிஸை அடுத்து வந்து கவுட் ஆர்த்தரட்டிஸ் ஸோ ஜாயின்ட்டும் ஸ்ட்ரென்தண்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான இம்யூன் டிசார்டர்ஸும் இருக்காது பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான யூரிக் ஆசிட் வந்து ஜாயின்ட் ஜாயிண்ட்டுக்கு தங்கி வலியும் வேதனையும் கொடுக்கும் ஸோ யூரிக் ஆசிட் வந்து நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஃபோர் டூ சிக்ஸ்குள்ளே மெயின்டைன் ஆகும்போது வலி வேதனை இருக்காது செவனை தாண்டி எட்டு ஒம்பது இப்படின்னு போகும்போது அந்த எக்ஸஸ் யூரிக் ஆசிட் வந்து மெயினாக நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வலி கொடுக்கக்கூடிய அந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா பிக்டோ ஸோ கால்னுடைய கட்டவரலாம் வந்து நம்மளோடய ஹார்ட்லேருந்து அவையாக இருக்கக்கூடியது தள்ளி இருக்கக்கூடியது ஸோ அப்போ ரத்தம் வந்து கீழே போகும்போது ஆக்ஸிஜன் எடுத்துகிட்டு போகும் திரும்பி மேலே வரும்போது டீ ஆக்சினட் பிளட் கார்பன் டை ஆக்சைடு கலந்த அந்த ரத்தம் எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான யூரிக் ஆசைட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கால் கட்டவரலை தேங்கி வலி வேதனையை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து கவுட் ஆத்ரெட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம் ஓகே மேம் இன்னும் பல விஷயங்கள் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன தூத்துவரில் இருந்து காயத்ரி பேசுறேன் ஓகே காயத்ரி இப்போ யாருக்காகம்மா எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் உங்க வயசு என்னமா இருபத்தி ஐந்து டாக்டர் நினைப்பில் தான்மா இருக்காங்க பேசலாம் வணக்கம் காஜரி சொல்லுங்கம்மா குட் மார்னிங் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஓகே என்ன பண்ணணும் அம்மா வந்து பிசிஓ இருந்ததுனாவே உங்களுக்கு வந்து ஆண்களுக்கான டெஸ்ட் வந்து ஒரு பெண்ணுக்குள்ள அதிகமாகும் ஸோ அந்த டைமில் வந்து ஃபேஷியல் ஹேர் மீசை அதை ஆடி பண்ணுறோம் உங்கள் கையில் காலில் அடிக்கடிக்கு வேக்சிங் பண்ணுற மாதிரி வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும் ஸோ ஒரு சில ஃபேஸில் மங்கு மாதிரி வருவோம் ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக யூஸ்வலாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் கூட வயிற்றில் வந்து ஒரு கரு வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபியாக இருக்குது அப்படின்னா அந்த பாய் பேபிலேருந்து வரக்கூடிய டெஸ்டாஸ்டர் வந்து அந்த சுமக்கக்கூடிய தாய் தாய்மார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகம் எல்லாமே வந்து கருப்பு கருப்பாக வரும் ஸோ இஷ்லாம் மங்கு மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் வரும் ஸோ இந்த டெஸ்டாஸ்ட்ரான் வந்து அதிகமாக பிசிஓடி கண்டிஷனில் இருக்கிறதுனால கழுத்தை சுற்றியோ உள்ள முகத்துலேயே வந்து பிளாக் பேச்சஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் திக்கினிங் ஆஃப் த ஸ்கின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகு சார்ந்த பிரச்சனைகள் மேலும் வந்து முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது தவிர வந்து கிளினிக்லி நம்ம பார்க்கும்போது போது பிளட் சுகர் வந்து அதிகமாகும் ஸோ இன்சுலின் வந்து உங்க உடம்புல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் போதுமான அளவுக்கு இன்சுலின் இருக்கும் ஆனால் அது வந்து செல்லுக்குள்ள நுழையாம வீணா போகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் அல்ல டைப் டூ டயபட்டிஸ் அல்ல ஆட்டோயிட்டு சோடா டயபட்டீஸ்ன்னு சொல்லி இதை வகைப்படுத்தலாம் ஸோ பிசிஓடு ரிலேட்டடாக கிளினிக்லி உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரும் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையும் உங்களோட பாடி வெயிட் வந்து தேவையில்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இதுக்கு அடுத்து ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்களுக்கே தெரியும் ஸோ தான் எண்டோமீட்ரியன் திக்னஸ் ரொம்ப எக்ஸசாய் பல்க் யூட்ரெஸ் வரும் உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் லேயர் வந்து சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கு போல கல் மாதிரி ஆகும்போது குழந்தை அங்கே நிற்காது அடுத்தது ஏற்கனவே வளர்ந்த முட்டைகள் தான் நம்ம நீர் சொல்கிறோம் அது உள்ளே தேங்கி இருக்கிறதுனால அடுத்தடுத்த மாதம் அவங்களுக்கு புதுசாக முட்டை உற்பத்தி ஆகாதனால முட்டை வளர்ச்சி இல்லை முட்டை வடித்து வெளியே வரல அதனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வருது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும் ஸோ பிசிஓஎஸ் அப்படிங்கிறது அழகு சார்ந்த அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்த ப்ளஸ் உங்களோட ஃபர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது அது ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு மாதம் வெளியே கிளென்ஸ் அவுட் ஆகாமல் வளர்ந்த முட்டைகள் உள்ளே தேக்கமாகறதான் நீர் கட்டி ஸோ எதனால் தேக்கமாகுது எதனால் வரக்கூடிய மாதவிட பிளட் வந்து வெளியே வராமல் உள்ளே அடையுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் பித்தம் தான் ஸோ வாதம் அப்படின்னா கேஸ் அந்த கேஸ் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போயிட்டு ஜாஸ்தியாக தேக்கமடைகிறதுனால இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து கட்டியாக மாற்றுது ஸோ அப்போ வந்து அது வெளியே வராமல் உள்ளே வந்து திக்கினாங்க என்னோமெட்ரியாசிஸ் பல்கி விட்ரஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸோ அதனால் உடம்புல கூடிய வாதம் வெளியேறணும் அப்படின்னா நைட்டில் வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் ஸோ நைட்டில் வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படிங்க டேயில எவ்வளோ நேரம் தூங்குனிங்கனாலும் உடம்புல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அதை தொடர்ந்து கேஸ் ஃபார்ம் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளேயும் போகுது இவன் நிறைய பேர் ஸ்டொமக் ப்ளோட்டாக ப்ளோட்டாகுவாங்க அந்த மாதிரி கர்ப்ப போய் காற்று அடிச்சிக்கிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஸோ வாத பதார்த்தங்கள் எல்லாமே நீக்கிக்கோங்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு குக்கரில் வச்ச ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணி வடித்து சாப்பிடுங்க அதே போல் பெருங்காயம் பூண்டு வந்து உங்கள் உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டீங்கனாவே கருப்பு பையில் காற்று தங்காது அடுத்து மழைக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணுங்கள் ப்ளஸ் மெயினாக வந்து அடுத்தது வாத பொருளை சாப்பிடனால எப்படி வாதம் அதிகமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் புளிப்பு நிறைய சுவை வந்து விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க அப்போ டெய்லி வந்து புளிச்ச குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு இப்படி வந்து வச்சு எண்ணெயும் புளியுமே வச்சு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஊற்றி ஊற்றி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக புளி ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும் மேலும் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் சோ அதனாலயே வந்து இரகுல பீரியட் பி சி ஒடி போன்ற பிரச்சனைகள் வரலாம் சோ புளி தவிர்த்துட்டு தக்காளி எலுமிச்சம்பழம் அதுக்கு போல சப்ஸ்க்யூட் பண்ணிக்கிறது நல்லது நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன பேரு மணிதாங்க இப்பதான் பேசுனேன் மேடம் ஓகேம்மா உங்க வயசு என்னமாது பொண்ணு கேக்கணும் ஓகேம்மா உங்க மகளோட வயசு சொல்லிட்டு உங்களோட கேள்விய கேக்கலாமா டாக்டர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்களோட பொண்ணு வயசு என்னமா பொண்ணு வயசு வயசு ஓகே கொட்டிக்கிட்டே இருக்கு உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு வந்து வயசு உங்க பொண்ணுக்கு இல்ல இல்ல பொண்ணுக்கு வயசு ஓகே உங்களோட வயசு எனக்கு முப்பத்தி ஒன்பது ஓகே ஓகே சொல்லுங்கமா அது பொண்ணுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது முடி நிறைய இருக்குது ஓகே முடி அப்படியே சுத்தமா கொட்டி போடணும்னு வந்துருச்சு அவங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் பிசிஓடி இதெல்லாம் இல்லையா எதுவுமே கிடையாது மேடம் ஓகே முடி கொட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் பேட்ச் அங்கங்க கொட்டுதா அல்லது உச்சியில மட்டும் கொட்டுதா அல்லது நார்மலா உதுந்து சீப்னா சீவ்ல இருந்து நார்மலா உதுந்து அடியோட வருது ஓகே

அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி அல்லது அம்மியில் அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து நீங்கள் ஸ்கேப்பில் மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதோடய ஸ்மெல் வந்து கண்டிப்பாக ரெண்டு ஹேர் வாஷ் மூணு ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தில் வந்து இயற்கையாக சல்ஃபர் கரெக்ட் இருக்குது பொதுவாக சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் தோல் நோயாக இருந்தாலும் சரி நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் எந்த க்ரீம் ஸ்கின் க்ரீம் ஆயின்மெண்ட் வாங்கினாலும் சரி சல்ஃபர்னு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த சல்ஃபர் வந்து இயற்கையாக உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கேல் இன்ஃபெக்ஷன் டேண்ட்ரஃப் ப்ளஸ் டீனியா போன்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து வாரம் ஒரு தடவை பேக் மாதிரி போட்டு ஹாஃப் அன் ஹவர் வச்சு அதுக்கப்புறம் குளிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம் ப்ளஸ் உள்ளுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் நம்ம எடுத்துகிட்டோன்னா ஹீம் ப்ளஸ் குளோபின் ஹீம்னா ஏன் குளோபின்னா ப்ரோட்டீன் இரும்பு சத்து புரத சத்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லபடியான ஹேர் க்ரோத் இருக்கும் அடுத்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் நைட்டில் வந்து ப்ராப்பராக தூங்கணும் உடம்பு உஷ்ணம் இல்லாமல் இருக்கணும் வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா ஃபால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள சம்மந்தப்பட்டது நம்மளோட ஸ்ட்ரெஸ்னாலேயும் ஃபால் இருக்கலாம் உள்ளுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மழைக்கட்டு இதெல்லாம் மோஷன் சரியாக போகல அப்படின்னா உடம்பு வந்து வெப்பமடைஞ்சு பித்தம் வந்து தலைக்கேறி உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் பாடி ஹீட் இல்லாமல் இருக்கணும் ப்ராப்பராக தூங்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஹே ஒரு ஹேரனுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ ப்ளஸ் ஹைட்ரேஷன் தண்ணி வந்து ஓரளவுக்கு குடிச்சுட்டே இருக்கணும் யூஸ்வலாக கொஞ்சமாக யூரின் போகிறாங்க யூரின் வந்து திக்கினிங்காக இருக்குது ஆரஞ்சு கலரில் போகுது அப்படின்னா குடிக்கிற தண்ணி பத்தில் நடத்தோம் ஸோ அந்தளவுக்கு வந்து தண்ணி நிறைய குடிச்சிட்டு கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டும் போது ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் வந்துட்டு ஆத்தாரிட்டிஸோட டைப் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க பொதுவாக பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரியும் ஸோ இது என்ன மாதிரியான ஆத்தாரிட்டிஸ்ன்றது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் மேம் ஓகே இப்போது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் பட் இதில் என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ்லேயுமே ஒரு காமனான ஒரு சிம்டம் அப்படிங்கிறது பெயின் ஸோ அந்த பெயினை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டாக்டரோட அட்வைஸ் எல்லாமே வெறும் பெயின் கில்லர்ஸ் மட்டுமே வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து காலதாமதம் பண்ணும்போது ஒரு சர்டின் ஸ்டேஜில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸாக இருந்தாலும் ஒரே மருந்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து எலும்பு தேய்மானத்தினால ஆஸ்டியோ ஆத்திரைட்டஸ் ஏற்படுது வயசானவங்களுக்கோ அல்லது ஜாஸ்தியாக எலும்பு தேயமானம் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேராதெராய்ட் கிளாண்டில் இருக்கக்கூடிய கால்சிடோனின் ப்ராப்பராக சுரக்கலை அப்படிங்கும் போது நம்ம சாப்பிட்ற கால்சியம் வந்து போன்ஸ்க்கு போகாமல் நேராக வந்து கிட்னிக்கு போயிட்டு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ அல்லது வயதாகும் போதோ ஆஸ்டியோ ஆத்திரைட்டஸ் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக கழுக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் ஸோ முட்டி கால் வந்து நீட்டிட்டு மடக்கும் போதோ அல்லை நடக்கும் போதோ அவங்களே வந்து அந்த சவுண்ட் வந்து உணர முடியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் வந்து நம்ம ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸில் பெக்யூலியான சிம்டம் வந்து அந்த சவுண்டு தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொமட்டோ ஆர்த்தரைட்டிஸ் இந்த ரொமட்டோக ஆர்த்தரைட்டிஸ் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய செல்களை வந்து அந்த ஜாயிண்ட்டில் அழிக்கும்போது போது அந்த இடத்துல வந்து வீக்கும் இருக்கும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சுடி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும் ரெட்டிஷ்னஸ் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொமாட்டோக ஆர்த்தரைட்டிஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெனோபாசல் ஆர்த்தரைட்டிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் மெனோபாஸ்க்கு அப்புறமா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால உங்களுக்கு அந்த சவுண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இச்சிங் இருக்கும் அந்த ரீஜனில் இதுக்கடுத்து கவுட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து நம்மளுடைய சில மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி வரதுனால கால் கட்டவரலேருந்து ஃபஸ்ட்டு பெயின் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அடுத்த ஆங்கிள் அந்த கொலுசுப்பெல்லாம் போடுறோம்லாம் அந்த ஆங்கிள்லேருந்து அதே யூரிக் ஆசிட் செட்டில் ஆகி அவங்களுக்கு வந்து வலி வேதனை கொடுக்கும் இது நாட்பட்டு அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தேங்கியிருக்க யூரிக் ஆசிட் வந்து கொஞ்சம் லிக்விடிட்டியாக இருந்தாலும் நாலடைவில் தயிர் அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஆகுது பாலை வந்து வெயில் வச்சா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த இடத்துல வந்து பிளேக் மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸோ இது வந்து கவுட் ஆத்தரட்டிஸ்க்கான ஒரு ஸ்பெசிபிக் சிம்டம் சொல்லலாம் நிகழ்ச்சியோட இணைப்பில் இருக்காங்க பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேருந்து கூப்பிட்றீங்கம்மா இப்போ போறீங்க உங்க வயசு என்னம்மா நாற்பத்தி ரெண்டு ஓகே டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா எனக்கு இந்த கை வலிக்குது ரொம்ப ரெண்டு கையா ரெண்டு கையுமே ஷோல்டர் கிட்ட வலிக்குதா ஆமா சதவீதம் வலிக்குது சுகர் இருக்காமா சுகர் இல்லை மேடம் ஓகே ரெண்டு கையுமே எந்த இடத்துலமா சோல்ற கீழே சதவீதம் முட்டிக்கு மேல சோல்ற கீழே ஓகே ஷோல்டர் பெயின் மாதிரி சொல்றீங்களா கழுத்து வலியும் இருக்கா இருக்கா கழுத்து வலி இருக்கு ஓகே யூஸ்வலா வந்து நெக் பெயின் இருந்ததுனாவே அங்க இருக்கக்கூடிய மசில் எல்லாமே வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிடும் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓமம் பச்சை கற்பூரம் தேங்காய் எண்ணெய் மூணுமே நீங்க வந்து ஒரு ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கற்பூராத்தி தைலம்னு சொல்லுவோம் அது நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒத்திரம் கொடுத்திங்கன்னா அந்த மசிலெலாம் வந்து கொஞ்சம் பிடிப்பு விடும் இந்த ஆன்டிஸ்பாஸ்மாட்டிக் ஆக்ஷன் வந்து அதாவது மசில் வந்து தளர்வடையக்கூடிய ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓமத்துக்கும் கற்பூரத்துக்கும் உண்டு ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஓமம் வந்து ஒரு கையில் எடுத்து தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் உருண்டை விட்டுற பாதத்தில் எடுத்து தேங்காயில் ஒரு கால் லிட்டர் தேங்கெண்ணெயில் போடுங்க இது நல்லா சூடு பண்ணி அதை போட்ட ஓமம் மணல் பாத்தில் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் எந்த விதமான பிடிப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காஃப் மசில் கூட ஒரு சிலருக்கு பிடிச்சு கெண்டக்கால் கெண்டக்கால்ஸ் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பாஸ்மோடிக் பெயின்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக்காக ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு பெயின் வந்து இமீடியட்டாக ரிலீவ் ஆகும் இது தவிர எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாம விடக்கூடாது லைட்டாக மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் இல்லைனா வந்து நாலு டெவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை சுத்தமாகலாம் யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அதனால் ஷோல்டர் ரொட்டேஷன் நெக் ரொட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா

இது தொடர்ந்து அவங்க வந்து மயக்கம் போட்டு கீழ் உள்ள சூழ்நிலைகள் கூட ஏற்படும் ஸோ சர்விகல் ஸ்பான்ண்டோசிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகக்கூடிய கண்டிஷனில் இதெல்லாம் ஏற்படும் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு அப்போதைக்கு ஷோல்டர் பெயின் நெக் பெயின் மாதிரி தான் தெரியும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தொக்கணும் அப்படிங்கிற அந்த மசில் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு ரொட்டேஷன்ஸும் வந்து அடிக்கடி செஞ்சுட்டு இருந்திங்கன்னா இது இயற்கையாக சரியாகும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் போன்ஸ் ப்ளஸ் அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்னு சொல்கிற சாயனவேல் ஃப்ளூயிட் பஸ்ஸாக இருக்கல அதெல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உள்ளுக்கும் மருந்து கொடுத்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு சில பூச்சி மருந்துகள் கொடுத்து இதை வந்து சரி பண்ணவும் ப்ளஸ் எந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் இது வாதம் சம்மந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வெளியே நீக்கிறதுக்கு பேதிக்கும் வாதம் அடக்கி செய்கியுள்ள மூலிகைகள் கொடுக்கும்போது அந்த ஜாயிண்ட்டில் போய் தங்கி அடைச்சி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரூட் காஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிரந்தரமா தீர்வாகும் வழி மாத்திரை போட்டிங்க அப்படின்னா அப்போதைக்கு வழி தெரியாது மறுபடியும் மறுபடியும் சிவியர் ஆகும்போது நம்ம சர்ஜரியில் கொண்டு போய் முடியுது ஓகேம்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சார் நான் ஓகே சார் இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க

தும்மல் வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பாலிப் இருக்கும் நீங்கள் வேணால் உங்கள் செல்ஃபை கூட நீங்கள் வேறு யாராவது டார்ச் லைட் அடித்து பார்க்க சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் மொபைல்லேயே வந்து ஃப்ளாஷ் போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே சத வளர்ச்சி இருக்க சான்சஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக போதோ அல்லது இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்சது நெல்லிக்காய் லேகியமாகவும் நீங்கள் எடுத்துக்கும் போது இம்யூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அடுத்து வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் ஸோ வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளஸ் இஞ்சியும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இம்யூன் சிஸ்டத்துக்கு ஸோ இஞ்சி தேனூரல் மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிடணும் தோல் சீவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணுங்கள் அதை வேக வைங்க ஆவியில் வேக வச்சிட்டு அந்த ஆவியில் வேக வச்சதை அந்த பீசஸ் சேர்த்து போய் வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தேனில் போட்டு ஊற வைக்கணும் ஸ்ட்ரைட்டாக ஒரு சிலர் நெல்லிக்காயோ இஞ்சியோ ஸ்ட்ரைட்டாக தேனில் போட்டால் கெட்டு போயிடும் ஸோ பதப்படுத்தி அதுக்கப்புறம் நெல்லிக்காயில் போட்டு ஊற வச்சு நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது இது ஒரு காயக்கல்பமாகவும் சொல்லப்பட்டுருக்கு ப்ளஸ் உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய கபம் சளி இருமல் இது எல்லாத்தையுமே தொண்டைகளுக்கெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு முற்றிலும் வந்து ஆக்கிடும் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே சித்தம் அருமையான மருந்துகள் உண்டு ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நேம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா சென்னையிலிருந்து இருந்து கால் பண்றேன் ஓகே இப்ப யாருக்காகமா தெரிஞ்சுக்க போறீங்க என்ன பத்தி தான் பத்தி கேக்குறதுக்காக உங்க வயசுமா

மந்த்லி மந்த்லி த்ரீ மந்த்ஸ்மா ஜனவரி மந்த்ல வந்து எனக்கு பீரியட் வரவே இல்லை அதுக்கு முன்னாடி த்ரீ மந்த்ஸ் அந்த வழி வெயிட் கம்மி பண்ணும் போது பீரியட் வந்து வந்துச்சு ஆனா வந்த பீரியட் வந்து டூ டேஸ் டூ டேஸ் லைட்டா தான் படும் ரொம்ப அதிகமா தான் பண்ணல மேம் இப்ப திரும்ப டயட் ஃபாலோ பண்றேன் இல்ல ஏதாவது சிவியாரிட்டிக்கு அது கியூர் பண்ண முடியுமா அப்படி இருந்தா ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா சொல்றேன் ஓகேவா இப்போ வந்து பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆல்மோஸ்ட் ரெண்டும் சிமிலர் தான் பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் பாலினா நிறைய சிஸ்டனாக நீர் கட்டி ஓவரில் தங்குறனால அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவரேன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ மாதம் மாதம் வளரக்கூடிய மு முட்டைகள் தான் வந்து ஃபாலிக்கல் மெச்சூர்ட் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது மாதம் மாதம் வளரக்கூடிய முட்டைகள் வெளியே வராமல் ஓவரியில் தேங்கிறது தான் பிசிஓடி இந்த பிசிஓடி இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியாது அப்போ பிசிஓடின்னு நம்ம சொல்லலாம் சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா செட் ஆஃப் சிம்டம்ஸ் தெரிகிறது நம்ம சென்ட்ரோம்னு சொல்கிறோம் இந்த நீர்க்கட்டி உள்ளே இருக்கும் போது பீரியட்ஸ் ரெகுலராக வந்தது அப்படின்னா நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால பிசிஓடின்னு சொல்கிறோம் இதே பிசிஓடி சிம்டம்ஸ் காமிக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸு ஹேர் ஃபாலு ஹிஸ்ஸுசம் சொல்லக்கூடிய ஃபேஷியல் ஹேர் க்ரோத்து இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுரந்தாலும் உங்களுக்கு பிளட் சுகர் குறையாம இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் இந்த மாதிரியான கிளினிக்கல் சிம்டம்ஸ் ப்ளஸ் அழகு ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் போது செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை சின்ரோம்னு சொல்கிறோம் ஸோ அப்ராடில் வந்து இது பிசிஓஎஸ்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில் இது பிசிஓடின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே நோயை தான் குறிக்குது அதை சிம்டம்ஸ் வந்து நிறைய காமிச்சிது அப்படின்னா நம்ம சிண்ட்ரோம்னு சொல்கிறோம் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியல பட் உள்ளுக்கே சைலண்டா இது இருக்குது அப்படின்னா அது நம்ம பிசிஓடினு சொல்கிறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக இருக்கிறதுனால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் நீங்கள் வெயிட் வந்து குறைக்கிறீங்க ப்ளஸ் உங்கள் உடம்பு டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாவே உங்கள் உடம்புல கூடிய கேஸ் வந்து கொஞ்சம் குறையும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நிரந்தரமான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் உண்டு இது இன்னைக்கு நேற்று வந்த நோய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது இது வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சித்த மருத்துவம் வந்து நம்ம நடைமுறையில் இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான் இதில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் சொல்லியிருக்காங்க இதில் பெண்களுக்கு மகளிர் மருத்துவத்தில் சூழ் மருத்துவம் அப்படிங்கிற சாப்டரில் இந்த பிசிஓடி அப்படிங்கிறத சலச்சூளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சல சூளை அப்படின்னா ஜலம் அப்படின்னா நீர் சூளை அப்படிங்கிறது நீர் கட்டிகளை உருவாக்கி உருவகையான சூளைங்கிற காற்றை வந்து கர்ப்பைக்குள்ளே வந்து அடக்கி வலி வேதனையும் ஏற்படுத்துது நிறைய விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தினோட அடிப்படையில் பொதுவாக உடம்பில் இருக்கக்கூடிய காத்தும் ஹீட்டும் தான் வந்து காரணம் நம்மளோட கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் முன்னாடி வந்து யூரின் பையும் பின்னாடி மழைப்பையும் இருக்கும் நடுவில் கர்ப்பப்பை இருக்கும் ஸோ யூரின் மோஷன் நடக்கிறதுனால அதனுடைய வெப்பம் வந்து போய் அதை போதும் வரக்கூடிய ரத்தம் வந்து உள்ளேயே வெளியே வராமல் கேஸை உருவாக்கி உள்ளே கட்டி கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஸோ உடம்பு வந்து ஹீட்டில்லாம் பார்த்துக்கணும் காற்று வந்து தனியும் போது இது சரியாகும் ஓகே நன்றி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வழிகள் பேசிட்டு இருக்கோம் ஸோ நிகழ்ச்சியில் நீங்க பேசிட்டு இருக்கமோ சொன்னீங்க பொதுவா வலின்னு வந்துச்சுனாலே வலியை குறைச்சா போதும்னு சொல்லிட்டு மாத்திரைகள் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூட்டு வலிக்குமே ஒவ்வொரு விதமான மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு விதமான தீர்வுகள் இருக்குது அதுக்கு ஸோ ஒவ்வொன்னுக்குமே மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வேற மாதிரி மாதிரி மெடிசன்ஸும் வேற மாதிரி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க இப்போ எந்த டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னாலுமே ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலும்புகளை வந்து நல்லா சக்தி பெறுறதுக்கான மருந்துகள் கால்சியம் வந்து மினரல் ஃபார்மில் கொடுப்போம் மினரல் அப்படின்னா உங்களுக்கு சி மினரல்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் முத்து முத்துச்சிப்பி அதுக்கப்புறம் பவளம் பலகரை இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் நேச்சுரல் கால்சியம் இருக்குது ஸோ இதை வந்து எடிபிள் ஸ்டேஜ்க்கு மாற்றி பர்ப்பமாக செஞ்சு அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஏன்னா ஹேர்பை விட பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து டென் டைம்ஸ் வந்து ஜாஸ்தி ஸோ அதை கொடுக்கும்போது ஸ்பீட் ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ ஹேர்போடு சேர்த்து மினரல்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்து அவங்களுக்கு வந்து போன்ஸ் எல்லாமே வந்து சக்தி பெற வச்சு ப்ளஸ் உள்ளிருக்கூடிய பசை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஈஸ்ட்ரன் ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்ஸை வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அப்போ தான் வந்து அந்த சைனல் ஃப்ளூட் பசை வந்து ரீட்டெயின் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீஹைட்ரேஷன் இருக்குது உடம்பு வந்து வறட்சி ஆகுது அப்படின்னாலும் அந்த எலும்புக்கு கூடிய பசை வந்து ட்ரெயின் ஆகும் அப்போது அதனாலையும் வந்து எலும்பு சீக்கிரமாக வந்து ஃப்ரிக்ஷனை லூஸ் பண்ணி தேய்மானம் ஜாஸ்தியாகும் ஸோ அந்த பசை வந்து கொடுக்கறதுக்கான ஈஸ்ட்ரோஜென்ட்ரிஸ் ரிசர்ப்ஸும் வந்து கொடுத்து ஏழு உடற்கட்டுகள் சாரம் சேனி கொழுப்பு எலும்பு மூளை இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மருந்துகளும் கொடுத்து இதை வந்து சரி பண்ண முடியும் அடுத்து ரொமட்டோ அர்த்தைடிஸ் ரொமட்டோ அரத்தைட்டிஸ் வந்து இம்யூன் டிசார்டர் ஆட்டோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தப்பாக செயல்படுறதுனால அப்போ எதனால் தப்பாக செயல்படுது மூளை ஏன் நம்மளோட சொந்த ஜாயிண்ட்டை வந்து எதிரின்னு நினைக்குது அப்படின்னா நம்ம பிரெயினை கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம உடம்புல வந்து அவ்வளோ கழிவுகள் டாக்ஸின்ஸ் நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடிய கலர் பவுடர்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸில் கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ப்ளட்டில் கலந்து கலந்து கான்ஸ்டிபேஷனால் பழைய மலத்தினோட கழிவுகள் வந்து ரத்தத்தில் கலந்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஹார்மோன்ஸும் வந்து வெளியேறாமல் உள்ளே சுழற்சியில் இருக்கிறது ஃபேட் லிவர்னால பழைய ஹார்மோன்ஸ் ட்ரெயின் அவுட் ஆகாமல் லிவரோட ஃபங்க்ஷன் தடையாகிறது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுது அப்போ அதனோட ரூட் காஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது பேதி கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி ரத்த சுற்றி மருந்துகள் கொடுத்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி லிவருக்கான மருந்துகளை கொடுத்து லிவர் நல்லா இயக்கமடையும் முடியும் போது பழைய ஹார்மோன்ஸ் வெளியேறும்போது பிரெயின் வந்து ஃப்ரீ ஆகி என்னது என்னது அப்படிங்கிறது ப்ராப்பராக கணிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ஹார்மோன் வந்து பழைய ஹார்மோனே உடம்புல சுற்றிட்டு இருந்ததுன்னா தப்பு தப்பான சிக்னல் வந்து பிரெயின் கொடுக்கும் அப்போ உடம்பும் தப்பு தான் செயல்படும் ஸோ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் மூளைக்கு எடுத்துகிட்டு போகும் பழைய ஹார்மோன்ஸ் வந்து வெளியேற்றுறது நம்ம ரொம்ப முக்கியம் ஸோ அதற்கான மருந்து கொடுத்து ரொமோட்டார் ஆத்ரட்டிஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இது வந்து சித்த மத்தத்தில் வந்து முடக்கு வாதம்னு சொல்லுவோம் எந்த டைப் ஆஃப் ஆத்ரெட்டிஸாக இருந்தாலும் அது வாத நோய்களில் வரதுனால எந்த ஆத்ரெட்டிஸ்லேயுமே வாதம் வந்து அதிகரிக்கக்கூடிய உணவுகள் புளி குக்கரில் வச்ச ரைஸ் அப்புறம் எல்லா வகையான கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து கவுட் ஆர்த்திஸில் அதிகப்படியான யூரிக் ஆசிட் வந்து தேங்கி முட்டிகளை வலி ஏற்படுத்து அப்படிங்கிறதுனால அதிகப்படியான யூரிக் ஆசிடை வெளியேற்றுறதுக்கு நீர்மூழி கஷாயம் போன்ற மருந்துகளை வந்து கொடுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காகவே அந்த யூரிக் ஆசிட் வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அதற்கான மற்ற மருந்துகளும் இருக்குது இந்த நீர்மூலி அப்படிங்கிறது வெறும் நீர்மூலி மட்டும் கிடையாது பத்து டைப் ஆஃப் நீர்மூலி நெறிஞ்சில் முள் அதுக்கப்புறம் வெள்ளரி விதை சோம்பு சரக்கொன்றை புளி அதுக்கப்புறம் பரங்கிச்சக்க மணத்தக்காளி வற்றல் இந்த மாதிரியான நிறைய காம்பினேஷன் சேரும் ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அதிகப்படியான யூரிக் எல்லாமே வந்து யூரின் உள்ளே எலிமினேட் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த டோல ஏற்படக்கூடிய வழியிலேருந்து மற்ற ஜாயின்லாமே வந்து திருப்பி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பேசிக்காக வந்து எல்லா டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ்க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது பெயின் கில்லர் கொடுத்து அப்போதைக்கு சப்ரஸ் பண்ண எந்த டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸும் கடைசியில் சர்ஜரியலாம் போய் முடியும் ஸோ ஒரு ஒரு வகையான ஆர்த்தரைட்டிஸை கரெக்டாக கண்டு அதற்கான தீர்வுகள் கொடுக்கும்போது இந்த விதமான ஆத்திரிட்டிஸாக இருந்தாலும் நிரந்தரமாக தீர்வாகும் ஓகே மேம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா நான் திருப்பூர்ல இருந்து பேசுறாங்க பேசுறேன் ஓகே இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க நான் என் பையனுக்கு வச்சுருங்க பையனுக்கு அஞ்சு

உட்கார்ந்து எழுந்திரிச்சு நடக்கறதுக்கு நடக்கிறதுக்கு ரெண்டு 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 எட்டு எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்புறம் வந்து இது முட்டிக்கிட்ட மட்டும் வலிக்குதுங்களா ஒவ்வொரு டைம் ரெண்டு கால் வலிக்கிறோம் ஒவ்வொரு டைம் ஒரு கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க இப்போ உடல் எடை எவ்வளவு இருக்கு இப்போ பதினெட்டுங்க நார்மலா தான் இருக்காங்க நார்மலா இருக்காங்க எல்லாமே நார்மலா இருக்காங்க ஆனா நல்லா ஹெவியா விளையாடுறாங்க அந்த ஒவ்வொரு டைமும் ஒரு கால் மணி நேரம் உட்காந்து சாப்பிடுறான்னா அந்த எந்திரிக்கிறப்போ ஒரு ரெண்டு ஸ்டெப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறான் அவனால சொல்றோம் கால் நல்லா நீட்ட முடியலமா வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேம்மா கேலரிஸ் வந்து ஜாஸ்தியாக பேர்ன் ஆகுதுன்னா அந்தளவுக்கு சத்துள்ள ஆகாரங்கள் கொடுங்க பால்ல வந்து கொஞ்சம் தேன் கலந்து கொடுங்க செவ்வாழை பழம் கொடுங்க டெய்லியுமே வந்து கீரைகள் காய்கறிகள் எல்லாமே நிறைய சேர்த்துக்க சொல்லுங்க நட்ஸ் கொடுங்க மெயினா பேரிச்சம்பளம் அத்திப்பழம் வந்து ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ரத்தம் இன்க்ரீஸ் ஆகி அதுல சத்துகள் நிறைஞ்சிருந்தால் தான் எல்லா அடுத்த அதர் ஆர்கேன்ஸ்க்கு வந்து போகும் ஸோ முட்டி பிளஸ் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகும் மாதுளம்பழம் வாழைப்பழம் வந்து மசிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வந்து மெக்னீஷியம் அதுக்கப்புறம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறனால மசில் வந்து ஸ்பேசம் எல்லாம் பார்த்துக்கும் ஸோ தற்சமயத்துக்கு வந்து ஓமோ கற்பூரம் கலந்த எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே எதாவது பிடிப்பு இருந்தது அப்படின்னா கூட சரியாகும் பசிக்கிற டைமில் சாப்பிடாமல் விளையாடுறாங்க அப்போ தான் வந்து மசிலெலாம் தேந்தி போய் இழுத்து பிடிக்கும் ஸோ அதனால் கரெக்டாக சாப்பிட சொல்லுங்க பிளஸ் இடையில இடையில ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சத்துமா கொஞ்சம் ராகி கஞ்சியோ டெய்லியும் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த வலி வந்து சீக்கிரமாவே சப்சைட் ஆயிடும் நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க உங்க பெயர் என்ன ஹலோ நீங்க அதிகமா வச்சு இருக்கீங்க சார் குறைச்சிட்டு பேசலாம் உங்க பேர் என்ன ஹலோ சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாம் அப்பதான் உங்க கேள்வியும் தெளிவா இருக்கும் பரும தெளிவா இருக்கும் சார் செந்தில் குமார் எங்க இருந்து கால் பண்றீங்க நான் பேசுறேன் மேடம் ஓகே செந்தில் குமார் தெரிஞ்சுக்க போறீங்க சரி அதுக்கப்புறம் இந்த மூட்டுக்கு கீழ பாத நம்ம கட்ட வர நரம்பு இழுக்குது முட்டிக்கிட்ட இழுக்குது கால வச்சு நடக்க முடியலன்றாங்க ஓகே உக்காந்து ஏந்திருக்க முடியல அவங்களால தூக்கிதான் விட முடியா இருக்கு ஓகே சார் என்ன டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் பாத்தீங்களா ஆனா கால் கட்ட வரலும் வந்து வலி இருக்கு அப்படினா யூரிக் ஆசிட் லெவல் செக் பண்ணுங்க நான் கால் பாதம் வந்து மேல் பக்கம் வீக்கமாவே இருக்குது ஓகே நான் வெஜ் நிறைய சாப்பிடுவாங்களா நான் வெஜ் வாரத்துல ஒரு டைம் தான் சாப்பிடுவாங்க ஓகே ஏன்னால் ஒரு ஒரு சில பார்த்தீங்கன்னா ஆர்கேன் மீட் நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா குடல் கறி அதுக்கப்புறம் தலைக்கறி இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும்போது யூரிக் ஆசிட் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி ஆர்கன் மீட்ஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும் ப்ளஸ் தண்ணி நிறைய குடிச்சு உங்களுக்கு வந்து அதிகப்படியான யூரிக் ஆசிட் வெளியே நீக்க பாருங்கள் ஏன்னால் கால் கட்டவரலேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக யூரிக் ஆசிடெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சித்த நீர் நீர்மூழி கஷாயம் வந்து நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் வாங்கி அந்த பவுடரை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடித்து அதை காலைல எம்டி ஸ்டமக்கில் கொடுத்துட்டு அதுவே வந்து உங்களுக்கு அதிகப்படியான யூரிக் ஆசிட் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும் அப்படியும் சரியாகலாம் இதற்கான உள் மருந்துகள் பிளஸ் வெளி மருந்துகளும் வந்து சித்த மருந்துகள் மினிமம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் எடுத்தீங்கன்னாவே நிரந்தரமாக தீர்வாயிடும் தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் வசந்த மலிகை என் பையன் வந்து இருபத்தோரு வயசு ஆகுது கம்ப்ளீட் ஆகுது அவனுக்கு வந்து ரெண்டு பக்கமும் முடி வந்து ஏறிக்கிட்டே போகுது அது வழுக்க மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் அது வந்து என்ன செய்யலாம் இல்ல ரெண்டு பக்கம் முட்டி வந்து ஏறிட்டே புரியல முடி ஏறிட்டே போகுது அப்படின்றாங்க இருக்குங்களா என்ன பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆண்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல் செக் பண்ணி பாருங்க அதுல எதுவும் குறைபாடுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் வழுக்க வர மாதிரி அல்லது எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் எக்ஸ்டர்னால் நீங்கள் இப்போதிக்கு சின்ன வெங்காயம் அல்லது பூண்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ரத்த ஓட்டம் அதிகமாகவும் எங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் சரியாகி முடி வந்து புதுசாக வளர ஆரம்பிக்கும் அப்படி வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்கு நம்ம பார்க்க வேண்டியது உள்ளுக்குனா டெஸ்டாஸ்ட்ரால் லெவல் அதை நம்ம பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான மேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகரிக்கும் போது ஆண்களுக்குள்ள மாதிரி எம் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கும் அதே போல ஆண்களுக்கு டெஸ்டாசிரன் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து எம்பாட்டன் பால்னஸ் இருக்கும் ஸோ டெஸ்டாசிரன் பூஸ்ட் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படி இல்லைனா இது வந்து உணவு மூலமாகவும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயை பழம் அவகேடோஸ் ஆயிஸ்டர் ஃபிஷ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்டியூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா இதோடய படங்கு ஏதாவது உணவு அப்படிங்கிறது ஒரு மடங்கு அந்த டெஸ்டாசிடன் பூஸ்ட் ஆச்சுன்னா மருந்து மருத்துவ முறைகளை வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து ஸ்பீடா ஸ்பீடாக வீரியமாக இருக்கிறதுனால ஸ்பீட் ரிசல்ட்ஸ் இருக்கும்

அதே போல பன்னெண்டு பெர்சன்ட் வந்து அதனோட உருவ அமைப்பு இருக்கான்னு பாருங்க நூத்துல பன்னெண்டு விந்தணுக்களாவது தலை உடம்பு வால் பகுதி இதெல்லாம் முழுசா இருக்கணும் இதுல வந்து தலை சிதைவா இருக்கு இருக்கு நார்மலா நல்லா இல்லம்மா ஆக்சுவலா வந்து முட்டை வளர்ச்சி இல்ல அப்படிங்கிறது எப்போன்னா பீரியட்ஸ் சரியா வராது ஃபர்ஸ்ட் முட்டை வளர்ச்சி இல்லைன்னா பீரியட்ஸே வராது உங்களுக்கு இயற்கையா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு அப்படின்னாவே முட்டை வளர்ச்சி கண்டிப்பா நல்லாதான் இருக்கும்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேல்யூலே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறனால நீங்கள் உங்கள் லேப் ரிப்போர்ட் மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க அப் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க அரக்கோணம் ஓகே சென்னை டி நகர்லாம் இருக்கிற கிளினிக் நீங்கள் நேரில் வந்து காமிங்க அப்படி இல்லைன்னா யார் சைட்ல பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து யூஸ்வல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னாவே கப்பல் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் இருந்தோம்னா சக்ஸஸ் ஆகாது அதெல்லாம் உங்களோட வைஸ் வந்து ஆல்ரெடி தேர்ட்டி செவன் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்புறமா கணவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ மினிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது உங்க ஹஸ்பண்ட் தேவையான எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் கவுண்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் மொட்டரடி டுவெல் பர்சன்ட் மாஃபாலஜி சப்போஸ் கம்மியாக தான் அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நீ நீங்கள் மேபி ஹெச்எஸ்இ டெஸ்ட் எடுத்தீங்கன்னு தெரியாது டியூப்லெஸ் சம்டைம்ஸ் பிளாக் இருக்கும் ஸோ அதை யூட்ரஸ் கிளென்சிங் எடுக்கும்போது உள்ள ஏதாவது ஓல்டு ரெசிடியூஸோ அல்லது பஸ்ஸோ அல்லது வரத கட்டிகள் புழுக்கள் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் டிபி இன்ஃபெக்ஷன் கூட கர்ப்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால யூட்ரஸ் கிளென்சிங்கும் கொடுத்துட்டு முட்டையோட வளர்ச்சி ஏஎம்எச் லெவல் எண்டோமெட்ரியம் திக்னஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான மருந்துகளும் உங்களுக்கு கொடுக்கும்போது மூணுலேருந்து ஆறு மாதத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட் உமன்ஸ்க்கு வந்து நாங்கள் கன்சீவ் ஆக சொல்ல மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் கிளென்சினிங் நடந்தால் தான் அப்புறமா தங்கும்போது உங்களுக்கு மிஸ்கேரேஜ் எதுவும் ஆகாது ஸோ தேர்ட் மந்த்லேருந்து நீங்கள் மருந்து சாப்பிட சாப்பிட ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாவே சீக்கிரமா கன்சீவ் ஆயிடும் ஓகேமா தேங்க் யூமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு தஞ்சாவூர் பேச ஓகே இப்ப யாருக்காகமா கிடைக்க தெரிஞ்சுட்டு போறீங்க பொண்ணுக்காக பொண்ணுக்கு பொண்ணுக்காக பேசணும் மேம் அவளுக்கு வந்து பதினாறு வயசு டென்த் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவளுக்கு முடி கொட்டி போயிடுச்சு மேடம் அம்மா வந்துச்சு அம்மா வச்சதுக்கு அப்புறம் முடி ரொம்ப கொட்டி போயிடுச்சு இப்ப அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்ப காலி படிச்சிருக்கா இன்னும் அந்த முடி வளர்ச்சியே இன்னும் அவ்வளவு வரவே மாட்டேங்குது மேம் அதுக்கு என்ன பண்றது என்னன்னு ஒண்ணுமே தெரியல ரொம்ப முடி ரொம்ப ஃபாலோ ஆகுது மேம் சாப்பாடுலாம் நல்லா தான் கொடுக்குறேன் ஆனா என்ன அவளுக்கு ப்ராப்ளம் எதுக்கு அந்த முடி வந்து அதிர்த்தி ஆக மாட்டேங்குது நல்ல அதிர்த்தியா இருக்கணும் முடி மேம் நல்லா அதிர்த்தியா இருக்குமா சாப்பாடு நல்லா சத்து உள்ளதா சாப்பிட்டாலும் அத வந்து நம்ம ரத்தத்துல போய் கலக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும் உடல்ல வந்து வெப்பம் இருக்கக்கூடாது கழிவுகள் வந்து உடம்புல இருக்கக்கூடாது பிளஸ் உங்க வயித்துல கூடிய அப்சார்ப்ஷன் இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த மாதிரி குடல் பகுதிகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெந்தென்டா இருக்கணும் அது வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து அப்சர்வ் ஆகாம அப்படியே மோஷனா போயிடும் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து உள்ளே இழுத்துட்டு சக்கை மட்டும் ஐ மீன் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு சக்கை மட்டும் வெளியே வரணும் பட் சாப்பிட்றது அப்படியே வந்து அப்சார்ப்ஷனே ஆகலை ஸ்மால் இன்டர்ஸ்ட் லார்ஜ் இன்டர்ட் அப்படின்னாலும் கண்டிப்பாக கொட்டும் அடுத்தது உங்களுக்கு வந்து அம்மா அப்புறமா அந்த டைமில் முடி கொட்டுச்சு நாலு வருஷமாக என்ன மறுபடியும் முடி வளரல அப்படின்னா அவங்க பொண்ணோட வெப் பாடி வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்குவிங்க குடலை வலு சக்தி பெறுவதற்காக நீங்கள் வந்து திரிபலா கஷாயம் கொடுங்க திரிபலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடுக்கா நெல்லிக்காய் தாண்டுக்கு அது மூன்றும் கம்பைன் பண்ண பவுடரை வந்து தொண்ணையில் கொதிக்க வச்சு படித்து கொடுக்கும்போது உங்களுக்கு உடல் வந்து நல்லா ஸ்ட்ரெந்தண்டாக இருக்கும் அடுத்தது குட் பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம தயிர்லேயே நிறைய இருக்குது ப்ளஸ் புளிச்சு போனால் நம்ம தோசமாக இட்லி மாவுலாம் இருக்குது ஸோ அதனால் யூஸ்வலாக தயிர் மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது நம்ம இன்டெஸ்டைன்ஸ்க்கு தேவையான குட் பேக்டீரியா கிடைக்கும் அப்போ அது வந்து நம்ம உணவுகளுக்குடைய சக்திகளை வந்து ப்ராப்பராக உரிய வைக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேச்சு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வெளியே போகும்போது ஃபேன்ஸியாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கும் போது கொஞ்சம் ஹேர் ஆயில் இப்போ நெல்லிக்காய் கரிசாலை போன்ற எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஹேர் ஆயிலெலாம் ப்ரிப்பர் பண்ணிச்சுட்டு வீட்லேயும் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் நைட் தூங்கும் போதாவது ஆயில் அப்ளை பண்ணிட்டு காலைல கூட நீங்கள் அவங்க வாஷ் பண்ணிட்டு கூட போகலாம் பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எண்ணெய் தான் முடி கொட்டுது அப்படிங்கிற மித்து வாய்ப்பு வந்துருச்சு ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய பொல்யூஷனில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம போகும்போது வண்டியில் போகும்போது அந்த தூசி பொல்யூஷன் எல்லாமே வந்து நம்ம போய் செட்டில் ஆகுது அதுலேருந்து வந்து இன்ஃபெக்ஷன் வந்து முடி கொட்டுது அப்படிங்கிற மாதிரியான மித்து நிறைய பேருக்கு இருக்கு பட் வெளியே போகும்போது நீங்க எண்ணெய் தேய்ச்சி போறீங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்கேல்ப் வந்து அந்த ஆயிலே வச்சுக்கிறது நல்லது ஓகே கால் பண்ணதுக்கு இருக்காங்க பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன வணக்கம் மேடம் நாங்க வர்சூர்ல இருந்து மீனா பேசுறேன் ஓகே மீனா இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்னோட மகனுக்காக கேக்குறங்க அவங்க வயசுமா என் மகனோட வயசு வந்து 18 வயசு ஆகுதுங்க ஓகே பேசலாமா டாக்டர் என்னை பில்டா இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் மேடம் உங்களுக்கு பையன் வந்து ஓகே பையன் சாப்பிட்ட உடனே சரி எனக்கு பாத்ரூம் வருதுமான்னு சொல்லிட்டு போயிடுறான் ஒரு ஆறு மாசமா இதே மாதிரி நடக்குதுங்க சரி ஓகே பையன் உடம்பும் மெலிசா இருக்கு என்ன உடம்பு பெருசா ஆகுமா பெருசா ஆகுமான்ற எல்லாம் சத்தான உணவு தான் சாப்பிடுறான் ஓகே ஆனா பார்த்த உடனே பாத்ரூம் வருதுமா மோஷன் வருதுமான்னு சொல்லிட்டு போயிடுறான் ஓகே ஒண்ணு வந்து உங்கள் சன்னோட இன்டெஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதனால வந்து உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமே வந்து இமீடியட்டாக கழியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் உடலோட வெப்பம் அதிகமாக தானே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குடல் வந்து அதனுடைய எலாஸ்டிசிட்டியெலாம் லூஸ் பண்ணிடும் ஸோ ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ரோஸ் குலுக்க வந்து சாப்பிட சொல்லுங்கள் மாதுளம்பழம் ஜூஸ் கொஞ்சம் அந்த உள்ள இருக்கக்கூடிய மெலிசான வெள்ளை தோலோட சேர்த்து சேர்த்து போட்டு கொடுங்க இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகலாம் ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சின்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாப்பிட்ட ஃபுட் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி அப்சார்ஷனே ஆகாமல் அப்படி அப்படியே வெளியே வரும் ஸோ அப்படி வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து மேலே மிதக்காமல் அப்படியே உள்ளே போயிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கிராவிட்டி இழுக்கிற அளவுக்கு அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் மோஷன் யூஸ்வலாக வந்து நல்லா அப்சார்ப்ஷன் ஆகி வரக்கூடிய மோஷன் வந்து மேலே ஆகும் ஸோ டைஜஷனே ஆகாமல் போச்சுன்னா தண்ணிக்குள்ளே போயிடும் ஸோ அது வச்சு அவங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்க்கான அருமையான மருந்துகள் இருக்குது அதை நம்ம கொடுக்கும்போது ஓரிரு மாதங்களிலேயே இது லைஃப் லாங் ப்ராப்ளம் வராமல் நிரந்தரமாக தீர்வாகும் ஓகேம்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஆகியம்ஸ் அந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி அரகின் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இது தொடர்ந்து எத்னிக் ஹெல்த் கேரோட கேம்ப் டீடைல்ஸ் பற்றி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அண்டர் கிரிக்கெட் கேட்டலிங் பேக் மியூ ஆல் ஒன்றாம் தேதிகளில் ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ் என் இரண்டு டவுன் ஹால் ரோடு மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாம் தேதிகளில் ஹோட்டல் அஷ்பி ஷாப் செவன்டீன் ஏ ராக்கின்சன் ஜங்ஷன் ரோடு திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்றாம் தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார் எண் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஏ நேரு தெரு காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் ராம்நகர் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்காம் தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி நூற்றி நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று பட்டமங்கல தெரு பசுபதி தெரு காமராஜர் சாலை மயிலாடுதுறை ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஐந்தாம் தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா என் முப்பத்தி நான்கு எஃப் போலூர் ரோடு திருவண்ணாமலை ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஆறாம் தேதிகளில் ஹோட்டல் சுரபி எண் முப்பத்தி மூன்று ஆஃபீஸஸ் லைன் சங்கமம் ஹால் அருகில் வேலூர் ஆறு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழாம் தேதிகளில் ஹோட்டல் எஸ்பிகே பார்க் எண் முன்னூற்று இருபத்தி எட்டு காந்தி ரோடு தேரடி அருகில் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று முதல் வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லண்ட் என் ஐந்து ராஜா ராம்மோகன் ராய் ரோடு சம்பங்கி ராமநகர் பெங்களூரு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டாவது வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல் லால் பகதூர் சாஸ்திரி ரோடு சுப்பராயப்பிள்ளை சத்திரம் புதுச்சேரி ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல் இருபத்தி ஒன்பது ஏ மதுரை ரோடு திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று